சர்வம் தாளமயம் திரைப்படத்தின் ட்ரெய்லரை நேற்று சாயந்தரம் லான்ச் பண்ணாங்க. செம்ம ரெஸ்பான்ஸ் படத்துக்கு. ஜிவி பிரகாஷ்க்கு கடந்த ஒரு வருஷமாக எந்த படமும் பெருசாக ஹிட் ஆகலை. அதனால் இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ராஜீவ் மேனன் பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக். முழுக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு முதலே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிருதங்கத்தை வச்சுட்டு அப்படியே ஜிவி பிரகாஷ் குதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சு. ரசிகர்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த டீசரை பார்க்கணும்னு சொல்லி. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மனசை கவர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ட்ரெய்லருக்கு வரலாம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு கதை ஓரளவுக்கு தெரியுதுங்க. வாழ்க்கையில் கடை நிலையில் இருக்க ஒரு மனுஷன், லோவர் மிடில் கிளாஸில் இருக்க ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இசை கலைஞன் ஆகணும், அதில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை வருது. அதில் பெரிய ஆள் ஆனானா இல்லையா அதுதான் படத்தில் கதை. இந்த ட்ரெய்லரோட எண்ணில் ஜிவி பிரகாஷோட வசனம் ஒன்று வருது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, என் உயிர் மனசு உடல் எல்லாமே தாளமாக துடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவார். செம பஞ்சுங்க அது. சர்வம் தாளமயம் படத்தில் பாடல்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ங்கிறதுனால இந்த பாட்டை ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.